ஆதம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு மணி சார். வணக்கம் மாதேஷ் சார். இந்த கொரோனா ஊரடங்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 57 நாட்களை கடந்து நாம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பொது முடக்கம் இருந்துட்டு இருக்கு. வர்ற இந்த மே மாதம் 31 வரை நமக்கு வந்து பொது முடக்கம்னு அறிவிச்சார் பிரதமர் மோடி அவர்கள். இந்த 57 நாட்களாக ஊரடங்கு அறிவித்த நாட்களில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இந்த மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் வீதி வீதியாக சாலை சாலையாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. டெல்லி போன்ற மாநிலங்களில் சாலைகளில் நடப்பதை ஒரு 50 பேர் நடக்கிறாங்கன்னா சுத்தி 150 போலீஸ் நிக்கிறாங்க. அவங்கள நடந்து போக விடாமல் கூட தடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த 57 நாட்கள் ஊரடங்கில் இந்தியாவில் மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நிலை இன்றளவிலும் எப்படி இருக்குன்னு நீங்க கருதுகிறீர்கள் சார்? ஆமாம், இது வந்து இந்த பிரச்சனை குறித்து புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து அவர்கள் வந்து சாரை சாரியாக தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து செல்வது குறித்து நம்முடைய ஆதன் தொலைக்காட்சியில் தான் நாம் முதன் முதலில் பேசினோம். இந்த லாக்டவுன் 25ஆம் தேதி ஆரம்பித்தது. ஐ திங்க் 26 அல்லது 27 நாம் இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம். நிலைமை ஓரளவுக்கு இன்று மேம்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 8 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் என்று நிதியமைச்சர் சமீபத்தில் ஒரு பேட்டி மத்திய நிதியமைச்சர் ஒரு சமீபத்தில் அவருடைய ஒரு பேட்டியில் தெரிவித்தார். இதுல புலம்பெயர் தொழிலாளர் என்பது மாநிலங்களுக்கு உள்ளேயே ஒரு மாவட்டத்தின் ஒரு மாவட்டத்திற்கு போவது, மாநிலம் விட்டு மாநிலம் போவது, பிராடா வந்து மாநிலம் விட்டு மாநிலம் போவதுதான் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இதுல ரொம்ப துயரமான சம்பவம், இதுவரையில் இந்த 57 நாட்களில் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல், குறைந்தபட்சம் 500 பேருக்கு மேல் மாண்டு போயிருக்கிறார்கள். இதில் வறுமையால் மட்டும், பட்டினியால் மட்டும் 300 பேருக்கு மேல் செத்து போயிருக்கிறார்கள் என்று ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் கையில் இருக்கின்றன. ஏன்னா அந்த இறந்து போனவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முதற்கொண்டு கையில் வைத்து பல என்ஜிஓ சொல்றாங்க. அதன் அதை தாண்டி வந்து சாலை விபத்துகளை நாம் பார்த்திருக்கிறோம். அப்புறம் ட்ரெயின்ல வந்து கலைத்து போய் மத்திய பிரதேசத்துக்கு போய் கொண்டிருந்த ஊழியர்கள் ஒர்க்கர்ஸ் வந்து செத்து போனதை நம்ம வந்து ட்ரெயின் ஏறி செத்து போனதை, கூட்ஸ் ட்ரெயின் ஏறி செத்து போனதை பார்த்திருக்கோம். அப்புறம் சாலை விபத்துகள்ல உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் செத்ததை பார்த்திருக்கோம். இன்னைக்கு காலையில வந்த ஒரு பேப்பர்ல, ஐ திங்க் டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், சென்னையிலிருந்து ஒரிசாவுக்கு சைக்கிளில் போன ஒரு ஊழியர் இறந்து போயிருக்கிறார். ஆகவே இதுவரையில் நீங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம், நான் சொல்றது ரஃப், ரொம்ப 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 குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு மேல செத்து போயிருக்காங்க. இது 1000 இருக்கும் என்று சொல்லுகிறார்கள், பட் குறைந்தபட்சம் 500 பேராவது மாண்டு போயிருப்பார்கள். இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோட துயரம் என்பது சொல்லி மாளாதது. வரலாறு, அதாவது வந்து பதிவு செய்யப்பட்ட வரலாறுல இந்த அளவுக்கு பல பல லட்சம் பேர் வந்து தெருக்களில் சாலை மாறி சாரி சாரியாக நடந்து போவது, 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் வரையெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலை தான் வந்து நமக்கு இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் மாறி இருக்கிறது, ஓரளவு மாறி இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. சாரை சாரையா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நடந்து போறாங்களே, திரு ராகுல் காந்தி அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட உட்கார்ந்து பேசுறாருன்னா அவர் உட்கார்ந்து பேசக்கூடாது, வேணா அவங்களுடைய மூட்டை முடிச்சுக்கலாம், அவர் தூக்கிட்டு போட்டுன்னு ஒரு பதில் சொல்றாங்க. அதே போல பல மாநில முதல்வர்கள் கிட்ட பேசி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாங்க வந்து அவங்கள அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், எங்களோட சேர்ந்து இந்த குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினார். ராகுல் காந்தியை மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போக சொல்லுங்க வேணா அப்படின்றதெல்லாம் எப்படி பாக்குறீங்க மணிஷ்? நீங்க ரொம்ப இன்சென்சிட்டிவ், அதாவது மனித உணர்வுகளை மதிக்காமல் பேசக்கூடிய வார்த்தை. அவர் நிதியமைச்சர் பேசியது மிகவும் தவறானது, கண்டிக்கத்தக்கது, மனிதாபிமானம் இல்லாத பேச்சு. அது எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். மனிதகுல வரலாறு காணாத ஒரு மாபெரும் துயரத்தை பற்றி நிதியமைச்சர் இப்படி பேசியிருப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை மக்கள், இதற்கான பதிலை மக்கள் வரும் தேர்தல்களில் கொடுப்பார்கள். ஆகவே நாம் அது குறித்து அதிகம் இப்பொழுது பேச தேவையில்லை. இந்த இஷ்யூஸை பத்தி அடுத்து நம்ம பேசினால் நன்றாக இருக்கும் சார். எந்தெந்த மாநிலங்களில் அதிக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இடம்பெயர்வதாக உங்களுக்கு டீடைல் ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்களா சார், அதை எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 29 மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, அதன் பிறகு வந்து தெலுங்கானா என்று ஒரு 6-7 மாநிலங்களை நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். இங்கதான் வந்து உங்களுக்கு அதிகப்படியான புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அதாவது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து இந்த மாநிலங்கள் பயன்படக்கூடிய, மறுபடியும் சொல்லுகிறேன், புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய மாநிலங்கள் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா. நான் சொல்றது ஒரு ரஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்.
இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா growth oriented states, அதிகப்படியா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள். இதுல நீங்க பஞ்சாபியும் கூட நீங்க சேர்த்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிக்கு அங்க பஞ்சாப் மாநிலத்திலும் புலப்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அது இந்தியா 29 மாநிலங்களில் இந்த கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள், 7 மாநிலங்கள் நீங்க வச்சுக்கலாம். அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா மற்றும் பஞ்சாப். தெலுங்கானால கூட கம்மியா தான் இருப்பாங்க, பெரிய அளவில் இருக்க மாட்டாங்க. ஆகவே இந்த 7 மாநிலங்கள்ல வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதுதான் வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரம். இதுல புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளியேறாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இருக்கா சார்? அங்கே ஸ்டே பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்களா? ஆமா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். இப்ப இந்த 29 மாநிலங்கள்ல வந்து பல மாநிலங்கள், இப்ப நம்ம சொன்ன 7 மாநிலங்களை தவிர வேற சில மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர்ந்து போகிறார்கள் வேறு மாநிலங்களுக்கு, தாய் மாநிலத்தை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போகிறார்கள். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி 2 மாநிலங்கள்ல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அந்த மாநிலத்தை விட்டு வெளியே போய் வேலை செய்வது என்பது கிட்டத்தட்ட அரிது. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கலாம் என்று சொல்லலாம். எந்த 2 மாநிலங்கள்ல? குஜராத்தும் பஞ்சாபும். குஜராத்தில் இருந்து வேறு மாநிலங்களுக்கு போய் தொழில் செய்யக்கூடியவர்கள் என்பது கிட்டத்தட்ட இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பஞ்சாப்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல போய் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பது இல்லைன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப குரோத் ஓரியன்ட் ஸ்டேட். இப்ப குஜராத் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனா வெளியில இருந்து போன புலம்பெயர் தொழிலாளர்களுடைய ரத்தம் உறிஞ்சப்பட்டுதான் அந்த மாநிலம் தன்னுடைய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்பது வேறு கதை. ஆனால் குஜராத் என்பது வந்து ஒரு குரோத் ஓரியன்ட் ஸ்டேட். ரெண்டாவது வந்து பஞ்சாப். பஞ்சாப் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டேட், வேளாண் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். இந்த இரண்டு மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 மாநிலங்களில் இருந்துதான் இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து போகாமல் இருக்கிறார்கள். அந்த அளவில் அது வந்து நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், எந்த மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகமாக வருகிறார்கள் சார்? இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களை எடுத்துக்கலாம், குறிப்பாக அஸ்ஸாம். அஸ்ஸாமில் இருந்து அதிகமாக வருகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லேருந்து அதிகமாக வருகிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகார்ல இருந்து அதிகமாக வராங்க. இப்போ மாண்டு போனவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கூட வந்து பீகார் தொழிலாளர்கள் அதிகமாக மாண்டு போயிருக்காரு பீகார். அதன் பிறகு வந்து மத்திய பிரதேஷ். அதன் பிறகு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒரிசா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால். அப்புறம் ராஜஸ்தான். ஆகவே இந்த லைனப் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு மாகாணங்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட வந்து ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும், 20-22 வயது பெண்களையும் அதற்கு கீழே கூடிய ஒரு 18-20 வயது பெண்கள் கூட வந்து நம்ம வந்து ஹோட்டல்களில் பணிபுரிவதை, ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லக்கூடிய அதுல பணிபுரிவதை, விருந்தினர் இல்லங்களில் பணிபுரிவதெல்லாம் நான் பார்த்திருக்கிறோம். ஓகே, நார்த் ஈஸ்ட்ல இருந்து வடகிழக்குல இருந்து குறிப்பாக அஸ்ஸாம், இரண்டாவது உத்தரப்பிரதேஷ், மூணாவது மத்திய பிரதேஷ், நாலாவது பீகார், அஞ்சாவது வந்து ஒரிசா, ஆறாவது ராஜஸ்தான், ஏழாவது வெஸ்ட் பெங்கால். இந்த 7 மாநிலங்களை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட மேப்அப் பண்ணலாம். அதாவது அதிகப்படியாக வந்து தொழிலாளர்கள் இந்த மாநிலங்களில் இருந்துதான் வேற மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு, பீகார், சாரி தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு பணிபுரிய போகிறவர்கள் இவர்கள் தான். ஆகவே இந்த மாநிலங்கள், இப்போ நம்ம சொன்ன இந்த அஸ்ஸாம், வடகிழக்கு, ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார்ல எல்லாம் வளர்ச்சியே இல்லை. நாடு விடுதலை அடைந்த 70 ஆண்டுகளில் வளர்ச்சி என்பது அந்த லட்சணத்தில் இருக்குது. அதனாலதான் அது பீமாரு ஸ்டேட்ஸ் வாங்க. பீமாரு ஸ்டேட்ஸ்னா வந்து ரொம்பவும் வந்து வறுமையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். பீகாரை வந்து பீகாருக்கு பி, எம் வந்து மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், அப்புறம் வந்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் பீமாரு ஸ்டேட்ஸ் நாம் சொல்லுகிறோம். ஆகவே இந்த மாநிலங்களில் இருந்துதான் தொழிலாளர்கள் அதிகமாக புலம்பெயர்கிறார்கள். சார், பல மாநிலங்கள்ல இருந்து இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இப்ப வந்து அவசரவசமா மூட்டை முடிச்சுகளோடு குழந்தைகளோடு சாரை சாரியா சாலைகள்ல போவதற்கு என்ன காரணம் சார்? ஏன்னா மத்திய அரசு மாநில அரசுகள் கிட்ட சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செய்யறேன்னு சொல்றாங்க. நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். பல கோடி, 500,000 கோடி டன் தானியங்களை நாங்க உணவுகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க, பதிவு பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த பயணத்தை வேகமா எடுத்திருக்காங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்? சார், ரெண்டு விஷயம் சார். ஒன்று, அவர்கள் அடிப்படையில் மனிதர்கள், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஹியூமன் ப்ராப்ளம் இது. நீங்க வேலை இல்லாம ஒருத்தரை வந்து ஒரு மாசம் வச்சிருக்கீங்கன்னா, சோறெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா கூட வந்து அவன் தான் குடும்பத்தோட இருக்கும்னு பார்ப்பான். ரெண்டாவது, எவ்வளவு நாள் இந்த லாக்டவுன் நீடிக்கும்னு தெரியாத போது அவன் வந்து கஞ்சோ கூட தான் சொந்த ஊர்ல போய் குடிக்கணும்னு தான் பார்ப்பான். ஆகவே அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பல, கிட்டத்தட்ட 90% இவர்களை வேலைக்கு அமர்த்திய கான்ட்ராக்டர்ஸ் ஓடிப்பட்டானுங்க. அந்த தொழிற்சாலைகள் வந்து அவங்களும் வந்து தொழிலதிபர்கள், அந்த சிறு நிறுவனங்களை நடத்தியவர்கள், அவங்களால ஆயிரக்கணக்கில் வந்து உட்கார வச்சு சோறு போட முடியாது. அதையும் நம்ம கவனத்துல பார்க்கணும். இதுதான் வந்து இவங்க நடந்து போறதுக்கு காரணம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த லாக்டவுன் கரெக்ட், லாக்டவுனை தவிர்க்க முடியாது, லாக்டவுன் ஒரு சரியான நடவடிக்கை. உலகம் பூராவே லாக்டவுனை தான் வந்து கொரோனா வைரஸ்க்கான முதல் படியா பாக்குறாங்க. லாக்டவுன் அமல்படுத்தாத காரணத்தாலதான் ஆரம்ப கட்டங்களில் இத்தாலியில் அத்தனை பேர் செத்து போனாங்க.
ஆகவே வந்து அமெரிக்காலேயே வந்து இன்னைக்கு அவ்வளவு பேர் செத்து போனது காரணம் ட்ரம்ப்போட அடாவடித்தனமும் ட்ரம்ப் நான் வந்து இன்ன வரைக்கும் வந்து லாக்டவுன் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னது தான் வந்து முக்கியமான காரணம். ஆகவே லாக்டவுனை மோடி அறிவித்ததை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் லாக்டவுனை அமல்படுத்திய முறைதான் தவறு. குறைந்தபட்சம் 4 நாட்கள் நேரம் கொடுத்திருந்து மாநில முதலமைச்சருடன் பேசியிருந்தார். அவர்களை பிரித்து பிரித்து அனுப்பியிருக்கலாம். சரி, அப்படி பிரிச்சு போயிருந்தனா அந்தந்த ஊர்ல போய் வியாதியை பரப்பியிருக்க மாட்டாங்களான்னா அதற்கு வாய்ப்பு உண்டு, உண்மைதான். ஆனா நீங்க ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க அவங்களை வெளியூருக்கே அனுப்பாம உள்ளூர்லயே வச்சிருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைக்கும், வெளியூருக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாலே வரக்கூடிய பிரச்சனைக்கும் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது சொன்ன வெளியூருக்கு அனுப்புனதால வரக்கூடிய பிரச்சனை கம்மியா இருந்திருக்கும். எல்லா மாநில முதலமைச்சர்களும் கலந்து பேசியிருந்தா வெளி மாநிலங்களுக்கு நீங்க அனுப்பும் போது இங்க இருந்து அங்க போறவங்களுக்கு வந்து போற உடனே அந்தந்த ஊர்ல குவாரண்டைன் பண்ணி 14 நாள் 21 நாள் குவாரண்டைன் பண்ணி அந்த வியாதி கொரோனா பரவாமல் தடுத்து குறைந்தபட்சம் ஒரு 4 நாட்கள் இடம் கொடுத்தது ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ரன் பண்ணியிருந்தா இந்த புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை நம்ம முழுவதும் தவிர்த்திருக்கலாம். துரதிருஷ்டவசமாக மோடி அரசு அதை செய்ய தவறிவிட்டது. அதனுடைய பலனை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு என்ன பண்றாங்க, லட்சக்கணக்கில் நம்ம திருப்பி அனுப்புறோம். எப்ப லாக்டவுன் ரெண்டாவது லாக்டவுன் முடிஞ்சோடனே நம்ம திருப்பி அனுப்புறோம், என்ன நடக்க போது நமக்கு தெரியல. ஆகவே மத்திய அரசோட அந்த அணுகுமுறை புலம்பெயர் தொழிலாளர்களை கவனத்திலேயே கொள்ளாமல் அவர்களை மனிதர்களாகவே மதிக்காமல் மத்திய அரசு இந்த லாக்டவுனை அனௌன்ஸ் பண்ணதும் அதை செயல்படுத்திய விதமும் தான் இன்றைக்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் சாரை சாரியாக இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பதிவு செய்யப்பட்ட வரலாறில் இது போல கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகால வரலாறு 2000 ஆண்டுகால வரலாறு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் எல்லாம் நடந்து போனதும், சாப்பாடுக்கு வழி இல்லாம வறுமையால பசி பட்டினியால செத்ததும் வந்து வரலாறுல இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. தற்பொழுது நிலைமை கொஞ்சம் மேம்பட ஆரம்பித்திருக்கு. சார், இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து பயணிக்க தொடங்கிட்டாங்க. எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டாங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. லாக்டவுன் எத்தனை நாட்கள்னு தெரியாத போது எத்தனை நாட்கள் வேலை இல்லாம உட்காருவாங்கன்னு அவங்க கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் அவங்க எப்படி மீண்டும் வருவாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி. அதே போல இயல்பு நிலை திரும்பிய பிறகு இங்க பணியாட்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது, பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். அதையெல்லாம் எப்படி தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண போகுது சார்? சார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எப்படின்னா வந்து உங்க கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், அதாவது வந்து ஒன்ஸ் லாக்டவுன் கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆனவங்க அடுத்த மாதம் இன்னும் 15 நாட்களிலோ 30 நாட்கள் லாக்டவுன் ரிலீஸ் ஆனவங்க பொருளாதார நடவடிக்கைகள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மறுபடியும் பொருளாதார இயந்திரம் சுழல் ஆரம்பிக்கும் பொழுது, இப்பொழுது சிறிது சுழல் ஆரம்பித்திருக்கிறது, அது முழுவதும் சுழல் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்திருக்கின்றன. ஏன்னு கேட்டீங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்களில் பலர் வந்து திரும்ப போய்விட்டார்கள், மீதம் இருப்பவர்களும் கொஞ்ச நாள்ல திரும்ப போயிடுவாங்க. ஒரு ரஃப் எஸ்டிமேட் படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்ல பதிவு செய்து கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 6-8 லட்சம். நான் சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். ஏற்கனவே வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்காக மத்திய அரசு ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறது. அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒருவர் புலம்பெயர்ந்து போனால் அவரை அந்த மாநிலத்தில் எந்த மாநிலத்துக்கு வேலை செய்ய போகிறாரோ அங்க இருக்க லேபர் டிபார்ட்மெண்ட்ல அவர் தன்னை பதிவு பண்ணிக்கணும். மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 என்று அதற்கு பெயர். அந்த மாதிரி பதிவு பண்ணவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6-8 லட்சம்ன்றாங்க. ஆனா இதுல பதிவு பண்ணாம இருக்கவங்க எவ்வளவு பேர்னு கேட்டீங்கன்னா ஒரு 14 லட்சம் பேர். இப்ப இந்த எவ்வளவு பேர் திரும்ப போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 8-10 லட்சம் பேர் திரும்ப போயிட்டா மீத இருக்கவனும் போயிடுவான்றாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்முடைய பொருளாதார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கும் பொழுது தேவையான மனித கரங்கள் ஒர்க்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸோட கல்ச்சர் வேற, புலம்பெயர் தொழிலாளர்களோட ஒர்க்கர்ஸோட கல்ச்சர் வேற. இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்கள் சொல்லக்கூடியது வந்து அவங்க வந்து நம்ம ஊர் தொழிலாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க வேலை செய்வாங்கன்றாங்க. இது வந்து நல்ல கதை இது. ஏன்னா எப்படின்னா சுரண்டலுக்கான பெயராக இது இவர்கள் நல்லா வேலை செய்ய மாட்டேன்றாங்கன்றாங்க. நீங்க மார்க்கெட் எக்கானமியே பேசுறீங்க, மார்க்கெட் எக்கானமிக்கான காசு சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா வேலை செய்ய போனான். அவன் வந்து வேலை செய்யாம பெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு குறைந்த ஊதியத்துல வந்து வேலைக்கு ஆட்கள் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ரெண்டாவது வந்து ஸ்கில்டு லேபர் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு சுலபமா இப்ப சென்னையில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வேற மாநிலங்களுக்கு போனவன், அதே மாதிரி வந்து இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு போனவர்கள் அவர்கள் வந்து சுலபத்துல திரும்பி வரமாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா அவருடைய சுய மரியாதையை நாம் சுரண்டி பார்த்து விட்டோம். இது வெறும் மனிதன் வந்து காசுக்காக மட்டும் வாயில. மகாராஷ்டிரால இருந்து திரும்பி போன பல புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த ரயில் நிலையத்துல ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டு ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னால சொன்னது ஒருபோதும் திரும்பவும் மகாராஷ்டிராவுக்கு வரமாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க சுய மரியாதையை வந்து சீண்டி பார்த்துட்டோம். ஆகவே இந்த விஷயத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில அதிகமா இருக்காங்க. அதாவது வந்து கட்டுமானத்துறை,
அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதாவது வந்து ஹோட்டல்ஸு, கெஸ்ட் ஹவுசஸ், இந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் வந்து விவசாயத்துல இருக்காங்க, தொழிற்சாலைகள்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை சென்னையை சுற்றி உள்ள பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன, அதாவது வந்து உலக புகழ்பெற்ற தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளில் இருந்தெல்லாம் இன்று அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். அந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க உடனடியாக போய் ஆட்களை இட்டு நிரப்புவது என்பது வந்து அவ்வளவு சுலபமானதில்லை. ஆகவே இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் அடி வாங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க முழுக்க முழுக்க இருந்ததே வந்து கிட்டத்தட்ட 90% இருந்தது பூரா வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் தான். அவங்களை அங்கேயே தங்கிப்பாங்க, அங்கேயே வேலை செய்வாங்க. இப்ப அவங்க வந்து வெளியூருக்கு போகாம ரொம்ப நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சமூக கொந்தளிப்பு அதிகமானதுனால அவங்க எல்லாரும் வந்து வெளியூருக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்த வந்து யாரை வச்சு நீங்க இட்டு நிரப்ப போறீங்கன்ற குவஸ்டின் வருது. இன்னொரு மோசமான விஷயமும் நடந்துட்டு இருக்குது மாதேஷ், அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த தொழிலாளர்களுக்கு சட்டப்படி செலுத்த வேண்டிய PF ESI பணம் இருக்கு இல்லைங்களா, அதாவது வந்து அந்த சட்டப்படி 1979 நான் சொன்னேன், மைக்ரண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் படி இந்த தொழிலாளர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து அவங்களுக்கு PF ESI எல்லாம் ஒழுங்கா பிடிச்சு கட்டணும். அதை வந்து இந்த கடந்த இந்த லாக்டவுனை காரணம் காமிச்சு அதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்காம எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இந்த 3-4 மாத காலத்திற்காங்க அவங்களுடைய PF ESI எதையுமே அவனுங்க கட்டல, யாரு பல தொழிற்சாலைகள் கட்டல, பல கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் கட்டல, அதுவே கிட்டத்தட்ட 100 கணக்கான கோடி இருக்கும் என்று அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் சொன்னார். அந்த துறையில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசு அதிகாரி அதற்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவரிடம் சொன்னது, சார் சில 100 கணக்கான கோடியை வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் வந்து தொழிலாளர்கள் யாருக்கு மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் சம்பளத்தையே வந்து திருடிட்டானுங்க, எடுத்தானுங்க. ஒரு சின்ன கேள்வி சார், அதாவது இந்த சமீபத்துல PF எல்லாம் நாங்க கட்டுவோம், இந்த 3 மாசத்துக்கான நாங்க அரசாங்கமே கட்டும் சொல்லியிருந்தாங்களே, அது வந்து இந்த மைக்ரன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு பொருந்தாதா? இல்ல இல்ல, அவங்களுக்கு பொருந்தாது. அது வந்து உங்களுக்கு ஏற்கனவே முறையா பணியாற்றிட்டு இருக்க தொழிற்சாலைகள் தனித்தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு தான் பொருந்தும், இவங்க அந்த கேட்டகரியிலே வரமாட்டாங்க. இன்னொன்னு கட்டுறன்னு சொன்னது வந்து அதே நடைமுறைக்கு எந்த அளவுக்கு வருதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அதையே நம்ம பார்க்கணும். ஒரு வாதத்துக்கு நிதியமைச்சர் சொல்றத நம்ம அப்படியே ஓகே அவங்க செஞ்சிருவாங்க, இவர்கள் வந்து சொன்ன சொல் தவறாத சத்திய கீர்த்திகள், இவர்கள் இவர்கள் சுத்த சுயம்பு, அதனால இவர்கள் சொல்வதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்வோம் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் அது வந்து யாருக்கு பொருந்தும் கேட்டீங்கன்னா, இன்று முறையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான் அது பொருந்தும். இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள பலரும் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூட எந்த சட்டத்தையும் பின்பற்றுவதில்லை. அதனாலதான் நான் சொன்னேன், 4 மாதங்களாக சம்பளம் கொடுக்காம பல தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு அவன் ஊருக்கு ஓடிட்டான். அப்புறம் அவனுக்கு கட்ட வேண்டிய ஸ்டாச்சுட்டரி மேண்டேட்னு ESI PF எல்லாம் கட்டாம வச்சிருக்கானுங்க. 100 கணக்கான கோடி வந்து அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் கிட்டையும் இது போன்று அவர்களை வந்து வைத்து வேலை வாங்கியவர்கள் கிட்டையும் இருக்குது. இப்ப அந்த பணம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், PF ESI கட்டாது சட்டப்படி குற்றம், கிரிமினல் ஆக்ட், அந்த தவறையே இவர்கள் அந்த குற்றத்தையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து ஊருக்கு தப்பி போச்சு, அதை தலை தப்புனா தம்புறான் புண்ணியன்வாங்க, அந்த மாதிரி அவன் ஓடிட்டான், அவன் ஊருக்கு ஓடி போயிட்டான். இன்னைக்கு அந்த பணத்தை கூட இவனுங்க வந்து கட்டாம வச்சிருக்கானுங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், இது ஒரு மிகப்பெரிய மோசடி, இது ஒரு மிகப்பெரிய ராக்கெட் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி யாரும் பேசுறதில்ல. பல நிறுவனங்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு PF ESI கட்டவில்லை, அவர்களுடைய சம்பளத்தையும் கட்டவில்லை, அது குறித்து சம்பந்தப்பட்ட தொழிலாளியும் அவர்களை கேட்கவில்லை. ஏன்னா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இந்த தொழிலாளர்களை கூட்டுனறதுக்குன்னு கான்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த தொழிலாளர்களை எப்படி கூட்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு 50 பேர் வேணும்னா நீங்க அவங்க கிட்ட, இங்க சென்னையில இருப்பான் இல்ல பிஆர்ல இருப்பான், அவங்க கிட்ட நீங்க வந்து சொல்லிட்டீங்கன்னா அவன் அங்கிருந்து புடிச்சு வந்துருவான். அவன் ரெண்டு இடத்துலயும் ஆப்ரேட் பண்ணுவான், யூபில பிஆர்ல சென்னையில இங்கெல்லாம் இருப்பான், ஒரு 1000 பேர் இருப்பான் அந்த கான்ட்ராக்டர்ஸ். அவன் என்ன பண்ணுவான், பிஆர்ல இருக்க சென்னையில இருப்பான், ஆனா அவன் பிஆர் சேர்ந்தவனா இருக்கும். அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவன் ஆளுகிட்ட சொல்லி அங்க நீங்க கூட்டு வந்துடுவான். அப்படி பாத்தீங்கன்னா வந்து அந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே இந்த லாக்டவுனுக்கு முன்னால எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். லாக்டவுன் மோடி முறையாக மார்ச் 24 அறிவிக்கிறார், 4 மணி நேரம் நோட்டீஸ்ல. அதுக்கு 2-3 நாள் மேலே பல கான்ட்ராக்டர்ஸ் ஓடிக்கானுங்க. அதனால இந்த தொழிலாளர்கள் வந்து அவங்களை நம்பி வந்த தொழிலாளர்கள் தெருல நிக்கிறாங்க. ஆகவே இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது ஒரு ஆங்கிள், அதாவது தொழிலாளர்களுடைய அந்த சம்பளம் PF ESI கட்டாம சில 100 கோடிகளை வந்து இந்த நிறுவனங்கள் கொள்ளையடித்திருக்கின்றன. இது குறித்து எவரும் பேசுவதில்லை. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, மிகப்பெரிய நிறுவனங்கள், உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் சென்னையை சுற்றி இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும், கார் தொழிற்சாலைகள், கண்ணாடி தொழிற்சாலைகள், மற்றும் வந்து பல தொழிற்சாலைகள், கம்ப்யூட்டர் உபரிபாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இவையெல்லாம் இருக்கின்றன இல்லையா. இதுல சில தொழிற்சாலைகளில், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, புலப்பெயர் தொழிலாளர்கள் வேலைக்கு ஓடி போன பிறகு அவங்க சம்பளம் வாங்கின மாதிரி வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணி
இவங்களே போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய நிறுவனங்கள்லயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் சொன்னவர் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. ஆகவே இது குறித்தெல்லாமும் வந்து சிவில் சமூகம் பேசுவதுதான் உபயோகமா இருக்கும். சார், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு சாரை சாரியா நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல பல இடங்கள்ல போலீசாரை வைத்து தடியடி நடத்துவது, அதே போல அவங்களை அங்கேயே ஸ்டே பண்ண சாலையில் கூட அமர வைக்காமல் அவர்கள் வந்து வெளியேற்றும் படலம் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. இந்த பிபிசி போன்ற நேஷனல் மீடியாஸ் நிறைய, பிபிசி அதே போல இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள், அதாவது செய்தி நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய பேட்டிகளை நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் சிலது பார்த்திருப்பீங்க. அந்த மக்களின் மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு சார்? அந்த குழந்தைகளை குழந்தைகளையும் மூட்டை முடிச்சுகளையும் தூக்கிட்டு போற மக்களின் மனநிலையை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயமா எது பாக்குறீங்க சார்? சொந்த நாட்டில் இந்த போல அகதிகளாக நடந்து போற மக்களின் மனநிலையை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப கொடூரமானது. போலீஸை விட்டு அடிக்கிறதுன்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பாக்குறாங்க. ஏன் வந்து அந்தந்த மாநிலங்கள், சில மாநிலங்கள் குறிப்பாக குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இந்த குடும்பம் ரொம்ப அதிகமா நடக்குது. அதாவது தொழிலாளர்களை வெளியேறவே அனுமதிக்க மறுக்கிறார்கள், அவங்கள உள்ளே வச்சு வேலை வாங்குறாங்க. கடந்த 5 வாரங்கள்ல மட்டும் அகமதாபாத்லயும் சூரத்லயும் 6 முறைக்கு மேல் போலீசாருடன் மோதல் நடைபெற்றிருக்கிறது. கண்ணீர் புகை வீசப்பட்டிருக்கிறது, தடியடி நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 100 தொழிலாளர்கள் மேல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து எங்களை சொந்த ஊருக்கு அனுப்புங்க, நீ வந்து ட்ரெயின் பஸ் கூட வேணா நான் நடந்தே போயிடுறான், அவனை விட மாட்டேன்றான். அதாவது கொத்தடிமை மாதிரி அவர்கள் இன்றைக்கு வந்து வேலை வாங்கப்படுகிறார்கள். சூரத்துல எல்லாம் டைமண்ட் மெர்ச்சன்ஸ் வந்து இன்னைக்கு தொழில் துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து இங்க வேலை இருக்குது, நீங்க வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஊருக்கு போறேன்றான், இல்ல கம்பல் பண்ணி அவங்களை வேலை செய்ய வைக்கிறாங்க. இந்த கொடுமை வந்து அதிகப்படியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்லதான் அதிகமா நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் நான் சொன்னேன், அகமதாபாத்லயும் சூரத்லயும் குறிப்பா சூரத்துல கடந்த 5 மாதங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 4 அல்லது 5 முறை தொழிலாளர்களுக்கும் போலீஸுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அகமதாபாத்ல 2 அல்லது 3 முறை ஏற்பட்டிருக்கிறது. இப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா வந்து அங்க மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதைதான் தொழில் வளர்ச்சி நம்ம சொல்றோம். இந்த தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியேறிவிட்டால் அங்க தொழில் நடக்காது. அதனால வந்து அவர்கள் கட்டாயப்படுத்தி நிர்பந்தப்படுத்தப்பட்டு அங்கு வேலை வாங்கப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இன்றைக்கு 57 நாட்கள் ஆன பிறகு நீங்கள் தொழிலாளர்களை அடித்து அவர்களை திரும்ப அனுப்புவதன் காரணம் என்ன? அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எங்களுக்கு சம்பளம் வேணாம், எங்களுக்கு பஸ் ட்ரெயின் கூட வேணாம், எங்களை நடத்தி விடுறாங்க, ஆனா விட மாட்டேன்றாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, குஜராத் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம், பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இருந்து. பீகார்ல வந்து பிஜேபி ஜனதா தள யுனைடெட் சர்க்கார், பிஜேபி கூட்டணி அரசு. யூபியில யோகி ஆதித்யநாத் சர்க்கார். பிஜேபி மாநிலங்களில் இருந்து இன்னொரு பிஜேபி மாநிலத்துக்கு தொழிலாளர்களை போக விடவில்லை. இதையும் மீறி கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழிலாளர்கள் யூபிக்கு போயிருக்காங்க. இந்த லேபர், இந்த மைக்ரண்ட் இஷ்யூஸ்ல, மைக்ரண்ட் லேபர் புலம்பெயர் தொழிலாளர் இஷ்யூஸ்ல குஜராத்ல இருக்கக்கூடிய நிலைமை வந்து ரொம்ப முக்கியமா நாம் கவனிக்க வேண்டியது. நான் ஏன் இதை சொல்றேன், நான் திரும்ப பாஸ்ட் 4 to 5 வீக்ஸ்ல திரும்பவும் சொல்றேன், அகமதாபாத் அண்ட் சூரத்ல கிட்டத்தட்ட 5 to 7 முறை தொழிலாளர்களுடன் போலீஸுக்கு மோதல் ஏற்பட்டு அவர்கள் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல்வாதி, அவருடைய பினாமி கம்பெனி, அவர்கள் தான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர். எங்க இருந்து? யூபி, பீகார் போன்ற இடங்களில் இருந்து. அவர்களுக்கு அவர்களுடைய லாபத்தில் நஷ்டம் வந்துவிடும். ரெண்டாவது, அகமதாபாத், குஜராத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு உற்பத்தி நின்று போனால் லாபம் போய்விடும் என்ற எண்ணத்தால் போலீஸை வைத்து இந்த பிரச்சனை இன்னமும் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை எப்படி சீராகவும் தெரியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் எப்படி மேம்படும் என்று நம்ம முதல்ல ஒரு இது பேசணும். நம்ம ஏற்கனவே சொன்னது போல வந்து அந்த தொழிலாளர்கள் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப போயிட்டாங்க. பொருளாதார நடவடிக்கைகள் மீண்டும் வந்து சூடு பிடிக்க தொடங்கும் பொழுது ஷார்டேஜ் ஆஃப் ஹேண்ட்ஸ்வாங்க. அதாவது வந்து வேலை இருக்கும், வேலைக்கு ஆள் இருக்காது. சேர்ந்த தொழிலாளர்கள் எல்லாமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க சொந்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க. அவங்க மீண்டு வந்த பிறகு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க போறாங்க, இங்க வேலைக்கு ஆள் இல்லாம தவிக்க போறாங்களா? தமிழ்நாட்டின் நிலை எப்படி இருக்கும் சார்? இயல்பு நிலை திரும்பியது சார். தமிழ்நாடு ஒரு பெக்குலரான சிச்சுவேஷனை சந்திக்க போகுது. இன்னும் 15 நாட்கள் அல்லது 1 மாதத்துல நிலைமை சீரடைந்த பிறகு அந்த இயந்திரம் மீண்டும் சுழல ஆரம்பிக்கும் போது வேலை இருக்கும், வேலைக்கு தகுதியான ஆள் இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து தமிழன் வந்து சோம்பேறி, தமிழன் வந்து வேலை செய்ய மாட்டான், இலவச ஃப்ரீபி கல்ச்சரால எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து எடுத்துட்டாங்க என்ற வாதம்லாம் வந்து அபத்தமானது, தவறானது, அயோக்கியத்தனமானது வாதம். நீ வந்து கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுத்தா வருவாங்க. 500 ரூபாய் கொடுக்குற அவனுக்குன்னா 700 ரூபாய் கூட அவங்ககிட்ட காசா இல்ல. இன்னொன்னு மறந்துடாதீங்க, அதிகப்படியா அதுல பாதிக்கப்படுறது ரியல் எஸ்டேட் பாதிக்கப்பட போகுது. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் யார் பண்றா? பெரும்பாலான அரசியல்வாதிகள். அவங்க அடிக்கிற கொள்ளை வந்து எங்க சேனலைஸ் ஆகுதுன்னா ரியல் எஸ்டேட்ல சேனலைஸ் ஆகும். பிரைவேட் மெடிக்கல் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல தான் அது சேனலைஸ் ஆகும் உங்களுக்கு வந்து. ஆகவே பல அரசியல்வாதிகளுடைய அவர்கள் வந்து கள்ளப்பணம், அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த கள்ளப்பணத்தோட வடிகாலாக இருப்பது வந்து ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால்
இதுவரைக்கும் இருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இன்றைக்கு திரும்ப போய்விட்டதால ஒரே நாள்ல உங்களுக்கு வேலைக்கு வேலை ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. அப்ப அது அந்த செக்டாரை பாதிக்கும். அதை மட்டும் இல்ல, சென்னையை சுற்றி உள்ள பல தொழிற்சாலைகள் இருக்கு, நம்ம ஏற்கனவே பேசணும், பல வெளிநாட்டு தொழிற்சாலைகள் சென்னையை வந்து இந்தியாவின் டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க. எல்லா கார் தொழிற்சாலை மோகனவா அதாவது வந்து உற்பத்தி பாகங்கள் செய்யக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் இருக்கு, அதுல எல்லாமே ஆளுங்க இல்லாததால பாதிப்பு வரப்போகுது. இதை சமாளிப்பதற்கு தமிழக அரசு ஸ்கில்டு ஒர்க் போர்ஸ தமிழ்நாட்டில் உள்ளவர்களை வைத்து இன்னும் போர்க்கால அடிப்படையில் 3-4 மாதங்களில் உற்பத்தி செய்தாலே ஒழிய, அவர்களை தயார்படுத்தினாலே ஒழிய, இந்த பொருளாதார சிக்கல் இப்ப வந்திருக்கு இல்லையா, அதாவது வந்து இந்த லாக்டவுனால, இந்த லாக்டவுன் முடிஞ்சு இயல்பு நிலை திரும்பிய பிறகு தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருந்தால் எப்படி வந்து அந்த தொழிற்சாலைகளை உடனடியாக நன்றாக ரன் பண்ண முடியுமோ, இயக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இயக்குவது என்பது மிகவும் கடினம், உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஏன்னா தொழிலாளர்கள் இல்லை. அது இப்பொழுதே மாநில அரசு விழித்துக் கொண்டு ஸ்கில்டு ஒர்க் போர்ஸை உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் தான் வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது வரும். இல்லனா நீங்க என்ன ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தாலும் அது வெறும் ஏட்டு சுரக்காயா மட்டும்தான் இருக்கும். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்று தீரும் இவர்களின் சோகம் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 57 நாட்களுக்கு மேலாக அவங்க என்னைக்கும் சாலைகளில் வீதிகளில் நடந்து போற விஷயத்த பலரும் வீடியோக்களா பார்த்துட்டு இருக்கும் போது இதை குறித்து விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். ஆளும் தரப்புக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துலயும் அவர்களுடைய செவிகளுக்கும் அவர்களுடைய பார்வைக்கும் இது எட்டும்படி செய்வோம், நிலைமை மாறும்ன்ற நம்பிக்கையோட இதை நம்ம பேசியிருக்கோம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க திரு மணி சார், நன்றி. நன்றி மணி சார், தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.